எஸ் வெல்கம் டு டெக் பிளஸ் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் என்ன வீடியோனா வாட்ஸ்அப்பில் நம்ம டெலிட் ஆன மெசேஜ்லாம் எப்படி வந்து ரெக்கர் பண்ணி பார்க்குறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதில் ஒருத்தர் என்ன மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா நம்ம டிலே ஆன மெசேஜை எப்படி வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறது அதாவது லா லாஸ்ட் நைட்டில் நம்மளுக்கு மெசேஜ் வந்து டெலிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதை எப்படி பார்க்குறது மாதிரி இன்னொருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க வாய்ஸ் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிவிட்டு அதை டெலிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சராக ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆப்பை பற்றி சொல்ல போகிறோம் அந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டெலீட்டான வாய்ஸ் மெசேஜ் வீடியோஸ் மெசேஜஸ் எது வேணாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்சஸ் பண்ணணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறேன் ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு சில செட்டிங்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து அலோவ் கொடுக்கணும் ஆல்ரெடி இமேஜஸ் ஆடியோக்கெல்லாம் வந்து அலோவ் கொடுத்தாச்சு ஸோ ஸ்டோரேஜுக்கு அலோவ் கொடுத்துக்கோங்க ஸோ செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அப்புறம் அந்த அம்புக்குறி ஏரோ மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு வாட்டி ஏரோ மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்போட நேம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்போட நேமு அந்த ஆப்புக்கு நேமுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து அக்சஸ் பண்ணிக்கோங்க அக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் நீங்கள் கொடுக்கணும் ஸோ அலோ கொடுத்துக்கோங்க இப்போ பேக் வந்துக்கோங்க ஆல்மோஸ்ட் எல்லா செட்டிங்ஸும் முடித்தாச்சு இன்னும் ஒரே ஒரு செட்டிங்ஸ் தான் இப்போ நீங்கள் எந்த ஆப்பில் வர மெசேஜ்லாம் ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வாட்ஸ்அப் மட்டும் வேணும்னு நினைக்கிறேன் அதனால் வாட்ஸ்அப் மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃபுல் செட்டிங்ஸும் முடிஞ்சிருச்சு க்ளோஸ் கொடுத்துட்டிங்கனா ஃபுல் ஃபுல் செட்டிங்ஸும் முடிஞ்சிருச்சு ஸோ ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேட்னு இருக்கும் வாட்ஸ்அப் அதர்னு இருக்கும் அதர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதர் ஆப் என்னென்ன கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதோட மெசேஜஸ் எல்லாமே காமிக்கும் மேலே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வீடியோ ஆடியோ எல்லா எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் ஹோம் வந்துக்கலாம் இப்போ நான் வந்து மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ என்னோட இன்னொரு மெசேஜ் இருந்து என்னுடைய இந்த மொபைலுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் டெலிட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் அந்த டெலீட் ஆன மெசேஜஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு எடுத்து ஸோ இப்போது இன்னொரு மெசேஜ் இன்னொரு ஃபோன்லேருந்து நான் என்னுடைய இந்த மொபைலுக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் சென்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ வந்து அந்த மெசேஜ் எனக்கு வந்துடுச்சு வந்த மெசேஜ் டெலீட் ஆகிடுச்சு இப்போ அதை எப்படி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஆப் மூலிமா நான் இப்போ எப்படி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இப்போ மெசேஜ் வந்திருக்கு அதுக்கப்புறம் டெலீட் ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம அந்த இன்ஸ்டால் பண்ண ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ண உடனே இதுக்கு முன்னாடி என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்குது இப்போ அந்த மெசேஜ் வந்த மெசேஜ் என்ன அதுக்கப்புறமா அந்த மெசேஜ் டெலீட் ஆன மெசேஜ் அதையும் நம்மளுக்கு காமிச்சிருக்கு ஸோ வந்த மெசேஜ் வந்து ஹாய்னு அமிச்ச அந்த மெசேஜ் வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் டெலிட் ஆகியிருக்கு ஸோ இது எந்த கான்செப்டில் இந்த ஆப் ஒர்க் ஆகுதுன்னா நம்மளுக்கு வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இது சேவ் பண்ணிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்த மெசேஜையும் சேவ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் அவங்க டெலிட் பண்ணதை அந்த மெசேஜும் டெலிட் பண்ணிக்கும் ஸோ இந்த மெஸ் இந்த மெசேஜ் வந்து டெலிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அந்த மெசேஜும் வந்து சேவ் பண்ணிக்கிச்சு ஸோ நம்மளுக்கு ஆடியோ வந்திருந்தாலும் அதை வந்து சேவ் பண்ணிவிடும் ஸோ மெசேஜ் மட்டும் இல்லாமல் ஆடியோ வீடியோ எதை சென்ட் பண்ணி டெலீட் பண்ணாலும் இந்த ஆப்பில் வந்து அது ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ நம்ம எப்போ வேணுனாலும் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க தேங்க்யூ காஷ் இதே போல் இன்னொரு வீடியோ கூட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன்